ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான் இது பாருங்கள். இது வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க, இப்போது 2024 நடந்த எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்க்கலாம். லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXV1 ஓகேவா, ஸோ என பொறிக்கப்பட்டுள்ளது, இது குறிக்கும் எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதை பார்த்தா தெரியும், இது வந்து 10, ஸோ இது வந்து 6 அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுன்னு தெரியும். அப்போ இந்த MDCL இதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரோமன் லெட்டர்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ரோமன் லெட்டர்ஸ் வந்து 10 வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ பாருங்கள், 1, இது 2, இது 3, இது 4, 5. ஸோ 6 பார்த்தீங்க அப்படின்னா இது வரும், 7 இது, இதே 8 இது, அண்ட் 9 பார்த்தீங்க அப்படின்னா இது வரும், அண்ட் 10 வந்து இது. ஸோ 10 வரைக்கும் நமக்கு தெரியும், அண்ட் 20 வரைக்குமே தெரியும். ஸோ 20க்கு வந்து இது வரும் ஓகேவா, 20 அப்படிங்கிறது இது. நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா 50க்கு என்ன வரும்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடாக தான் இப்போ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ 50க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல் அப்படிங்கிறது 50 டினோட் பண்ணும், 100 டினோட் பண்ணுறது சி ஓகே. ஸோ 500 டினோட் பண்ணுறது எதுன்னா டி, 1000 அப்படிங்கிறது எம்மை டினோட் பண்ணுறது ஓகேவா. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கானது இது தான். ஸோ எம்முக்கானது எவ்வளவு, 1000 ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம், MDCL அப்புறம் இந்த 10, இந்த 6 ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், எம்முக்கு என்ன வரும், 1000, டியோட வேல்யூ என்ன, 500 ஓகேவா. ஸோ சிக்கு என்ன வரும், 100. நெக்ஸ்ட்டு எல்லுக்கு என்ன இருக்குது, 50 அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து 10 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 10, இது வந்து என்னது, 6 இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் 16 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 10+6 எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்தாலும் ஓகே தான். இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1500 வரும். ஸோ 1500 ப்ளஸ் இது ஒரு 150 ப்ளஸ் ஒரு 16 ஓகேவா. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா 1066 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் ஓகேவா. ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள், 1500 150 16 ஓகேவா. இதை போட்டோம் அப்படின்னா 6 5+1 6, ஸோ இதுவும் 6 இதுவும் 1 ஓகேவா, 1666. அப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1666 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மற்றதுக்கெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது 20 இல்லையா ஓகேவா, இது 20. நெக்ஸ்ட்டு வந்து 30க்கு என்ன வரும் அப்படின்னா இது தான், 10 10 10 ஓகேவா. ஸோ 30. நெக்ஸ்ட்டு 40க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 எல்லும் வரும் ஓகேவா, இது 40. ஸோ எல் மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 50 ஓகேவா, ஸோ மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு எல் வந்து பார்த்தோம், 50. அடுத்தது எல்எக்ஸ், அதாவது இந்த எக்ஸ்எல் அப்படியே திருப்பி போட்டால் என்ன வரும், எல்எக்ஸ், இதோட வேல்யூ வந்து 60. இதே எல் XXX அப்படின்னு இருந்துச்சுன்னா 70. எல் XXX அப்படின்னு வந்துச்சுன்னா 80. XC இது வந்து 90. ஸோ 100 அப்படிங்கிறதுக்கு சி அப்படிங்கிறது இது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு டி, அடுத்தது 1000 அப்படின்னா எம், இதுவே 1001 ஓகேவா, 1001 அப்படின்னா எம் வரும், அதுக்கப்புறம் 1 ஓகேவா. ஸோ இந்த ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வரும் ஓகேவா. ஸோ இதில் வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 200க்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா சிசி அப்படிங்கிறது வரும், 300க்கு 3C வரும், 400க்கு வந்து CD வரும், 500க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன, டி அப்படிங்கிறது மட்டும், 600க்கு என்ன வரும்னா டிசி அப்படிங்கிறது வரும் ஓகேவா, 600க்கு டிசி அப்படிங்கிறது வரும், 700க்கு டிசிசி, 800க்கு டிசிசிசி, 900க்கு CM அப்படிங்கிறது வரும் ஓகேவா, 1000க்கு எம். ஸோ இந்த சம் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தான் இப்போ வந்து கேட்குறாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஒவ்வொரு க்வெஸ்சன் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது தான். இந்த நம்பர் சீரீஸில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் அடுத்து வர்றது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து இது தான், இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் கான்செப்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.